குழந்தையோட க்ரோத் கரெக்டாக இருக்கா இல்லையா, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா இல்லை பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருக்கான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? டாக்டர்ஸால் கண்டிப்பாக சொல்ல முடியும். த ஃபர்ஸ்ட் திங், முன்னாடி காலத்துலலாம் ஸ்கேன்ஸ்லாம் அவ்வளோ ப்ரிவலண்ட்டாக பண்ணாத போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், டாக்டர்ஸ் கிட்ட ஒரு இன்ஸ்டேப் வச்சுருப்பாங்க, இல்லை எங்கள் கையாலேயே உங்கள் வயிற்றை தொட்டு பார்த்து எவ்வளோ தூரம் வரைக்கும் குழந்தை வளர்ந்துருக்குன்றதே எங்களால் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே தான் பியூபிக் ஹேர் ப்ரிம் கிட்ட, பெல்விக் ப்ரிம்னு சொல்லுவோம், அந்த லெவலில் வரும். அதுக்கப்புறம் 5 மாதத்தில் உங்களோட பெல்லி பட்டன், அதாவது தொப்பில் பகுதி கிட்ட பேபி வளர்ந்துருக்கும். 6, 7, 8ன்றது ஆல்மோஸ்ட் ஜிஃபி ஸ்டர்னம் சொல்லுவோம், அதாவது நம்மளோட வயிற்று ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் பெருசாயிட்டு 9 மாதத்தில் 9-10 மாதத்தில் சைட்ஸ் அதாவது ஃப்ளாங்க்ஸும் ஃபுல்லாகிடும். ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப சுலபமாயிடுச்சு. எப்படி? அல்ட்ராசவுண்ட் மூலமா சொல்ல முடியும். அதுவும் அல்ட்ராசவுண்டில் நீங்கள் ஒரு க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா, எப்போ க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறது? மினிமம் நீங்கள் ஒரு 5th month அனாமலி ஸ்கேனுக்கு அப்புறம் 7, 8, 9 மாதத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் நீங்கள் ஒரு க்ரோத் ஸ்கேன் எடுக்கலாம். அது ஒரு ஒரு பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு, ஒரு ஒரு டாக்டரையும் பொறுத்து இருக்கு. சில பேஷண்ட்ஸ் வேர் சுகர் பிபி அதெல்லாம் இல்லாத போது தாராளமாக 8 இல்லை 9 மாதத்தில் கூட நீங்கள் க்ரோத் ஸ்கேன் எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணும்போது கரெக்டாக இருக்குமா, உங்கள் குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் எப்போ வேணாலும் க்ரோத் ஸ்கேன் எடுத்துக்கலாம், உங்கள் டாக்டர் சொல்வாங்க. ஆனால் இதுவே ரெட்டை குழந்தைங்க, ட்வின்ஸு, ட்ரிப்ளட்ஸ்ன்னு இருக்கும்போது கை வச்சு பார்த்து தெரியாது இல்லையா. ஸோ அதனால மாதத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ரெட்டை குழந்தைங்க இருக்கும்போது க்ரோத் ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். இதில் முக்கியமான நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, க்ரோத் ஸ்கேனோட உங்கள் ஸ்கேன் சென்டரில் கண்டிப்பாக ஒரு க்ரோத் கிராஃப் கொடுக்கணும். அது ஒரு க்ரோத் சார்ட் கொடுக்கும் போது அதில் ஹெட், பேபியோட ஹெட் சைஸ், வயிற்றுப்பகுதியோட சைஸ், ஹெச்சி, ஏசி அண்ட் எஃப்எல், எஃப்எல்னா ஃபீமர், தை போன் சைஸ், இந்த 3 அதில் இருக்கும். இந்த 3 சேர்த்து தான் குழந்தையோட வெயிட்டை கணிக்க முடியும்.